BS Kitchen. Okay friends, இன்னைக்கு நம்ம ரெண்டு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து தெல்லோ கோரிங் பிடாஸ், இன்னொன்று வந்து சைவ சாவி கோரிங் அலியா. இது ரெண்டு தான் பார்க்க போகிறோம். ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம், கிச்சனுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முத வந்து தெல்லோ கோரிங் பிடாஸோட இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து அந்த சைவ சாவி கோரிங் அலியா அதோட பார்ப்போம். முதல் நம்ம இது பார்க்கலாம். ஓகே, ஒரு வெங்காயம் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பழமும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பொடி அளவு கொத்தமல்லி, அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அப்புறமா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அது பவுடர் பண்ண போகிறோம். ஓகே, இது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஒரு உப்பு. இது வந்து முட்டையில் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி முட்டை பொறிக்கிறதுக்கு. நான் வந்து இங்கே ஒரு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த 5 முட்டைக்கு உள்ள இன்க்ரீடியன்ஸ் தான் இதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த சயோ சாவி கோரிங் அலியாவோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சயோ சாவி கோரிங் அலியாவுக்கு வந்து நமக்கு இஞ்சி தேவை. இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 5 பல்லு பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். ஓகே, இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிஞ்சா பீஜா எள்ளு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், செசிமி ஆயில். ஓகே, இது வந்து 1 டீஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இது தேவையான அளவு சைஸ் சாவி நான் நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீளமாக வெட்டிக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம மொத தெல்லோ கோரிங் புட்டாஸ் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அது வந்து காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுங்களேன், அது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மொதல் எண்ணெய் எதுவும் ஊற்றக்கூடாது, சும்மா ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம நல்லா இடிக்கல்லியில் இடிச்சிக்கலாம். பிளைண்ட் பண்ணாலும் ஓகே தான், அது பவுடர் மாதிரி ஒரு சில்லி ஃப்ளேக் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஓரளவு வந்து நம்ம வெளுத்து எடுத்துக்கலாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 முட்டையில் நம்ம அது அந்த உப்பு மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த முட்டையை நல்லா அடிச்சுக்கலாம். ஓகே, இந்த முட்டையை அடித்தாச்சு. இப்போ நம்மளோட எண்ணெய் சூடாகுது. நம்மளோட எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இந்த வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எப்பவுமே முட்டை வந்து நம்ம நார்மலாக வெங்காயம் பச்சை மிளகாய் சுட்டு பொறிப்போம், இல்லை சும்மா பொறிச்சு சாப்பிடுவோம். முட்டை நிறையா சமையலுக்கு பார்ப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், அது ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னோடய ரெசிபி, இதெல்லாம் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். ஓகே, இந்த வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி பழையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி முட்டை பொறிச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவுமே ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தால் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, நம்ம இந்த தக்காளி பழம் போட்டு கொஞ்சம் வதங்க விடுவோம், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தக்காளி பழமும் வெங்காயமும் ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோடு கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அதை எடுத்து ஒரு பொடி எடுத்து வச்சுருந்தால அது எல்லாத்தையும் போட்டுறாதிங்க, கொஞ்சம் மட்டும் இப்போ போட்டுடலாம். அப்புறம் நம்ம கார்னிஷிங்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து பார்த்து ஆட் பண்ணுங்கள், நம்ம முதல் முட்டையில் வேலை போட்டிருக்கோம். ஸோ இந்த வெங்காயம் தக்காளிக்காக கொஞ்சம் முட்டை ஆட் பண்ணலாம். ஓகே, உப்பு கொஞ்சமாக போட்டுங்க, ஏன்னா நம்ம முதல் முட்டையிலும் போட்டிருக்கோம். ரொம்ப போட்டாங்க, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை ஒரு 5 முட்டை அடிச்சு வச்சிருக்கோம்ல, உப்பு மஞ்சள் போட்டு அந்த முட்டையை வந்து இதில் கட் பண்ணிக்கலாம். பண்ணி இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நீங்க கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த முட்டை பொரியல் வந்து உதிரி உதிரியா வரும், நல்லா இருக்கும். இந்த மாதிரி
ஸ்டேஜில் நம்ம வந்து முதல் காஞ்சி மிளகாவை வந்து வறுத்துட்டு பவுடர் பண்ணாலும் அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ரொம்ப சேர்க்கல, கொஞ்சம்தான் சேர்த்துக்கிறேன். அது போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதான், சொல்லு போகிறீங்க கூட அவங்க செஞ்சாச்சு. இது ரொம்ப ஈஸி, குயிக்காக செஞ்சிடலாம். நீங்களே பார்த்தீங்களேன், டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக அது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்மளோட செல்லோ கோரிங் கூட ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெண்டாவது ரெசிபிக்கு வந்திருக்கோம், சயோசாவி கோரிங் அலியா. ஓகே, இப்போ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல் இஞ்சி பூண்டியும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வெங்காயம்லாம் இல்லை, இஞ்சி பூண்டு தான். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இது சைனீஸ் ஸ்டைலில் இருக்கும், ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இஞ்சியும் பூண்டோட அருமாவே நல்ல அருமாவாக இருக்கும். ஓகே, இது பூண்டெல்லாம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பூண்டும் இஞ்சியும் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கீரையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு வந்து ஆயிஸ்டர் சாஸ் சேர்த்துக்கிறேன். ஓகே, இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆக போகுது. ஏன்னா இந்த டயர்லாம் ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இது பாதி அளவு வெந்தால் தான் சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக கன்ச்சியாக இருக்கும். ரொம்ப உவ வச்சுமா இந்த இருக்க சத்தெல்லாம் போயிடும். ஓகே, அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வந்து நான் உப்பு சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து சோயா சாஸ் சேர்க்குறவங்க சோயா சாஸ் சேர்க்கலாம். நான் உப்பு தான் சேர்க்குறேன். ஓகே, உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. ரொம்ப போட்டாதீங்க, அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இது செஞ்சாச்சு, ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். லஞ்சு இது சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சைனீஸ் ஸ்டைலில் தான் இருக்கும். ஓகே, இன்னும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சயோ சாவி கோரிங் அலியா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெண்டு ரெசிபியை தான் பார்த்தோம். இது ரொம்ப ஈஸி, இது ஈஸியாகவே செஞ்சிடலாம். ரொம்ப கஷ்டமே இல்லை, வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு செஞ்சிடலாம். கண்டிப்பாக இது எல்லோரும் பார்த்து கமெண்ட்டில் பார்த்துட்டு கமெண்டில் என்னென்ன போடுங்க, எப்படி இருந்துச்சு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு போடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க இருந்தாலும் சரி, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமையல் எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள்.